ஸோ நீங்க வந்து பாத்திருப்பீங்க ரெஜி ஜான் விலாக்ஸ், நானும் நிறைய பார்த்துருக்கேன், சூப்பரா பண்றீங்க. இது பழைய குற்றாலம், மொத்தம் வந்து ஐந்து அருவி அப்படிங்கிறது. இந்த ஐந்து திசையில இருந்து அருவி கொடுது இல்லைங்களா, இதுதான் வந்து ஐந்து அருவி. நல்லா மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் போய் நிக்கணும், வேற வழி இல்லை. இந்த அருவிக்கு பேரு மெயின் அருவி. ஸோ பாருங்க, சிற்றருவில தண்ணி வர்றது எவ்வளவுதான், ஆனா வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது. இது வந்து புலி அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ குற்றாலத்தில் இருக்கோம். குற்றாலத்தில் மொத்தம் எத்தனை அருவிகள், என்னென்ன அருவிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற அருவி வந்து பழைய குற்றால அருவி. ஸோ பாருங்கள், இதான் வந்து பழைய குற்றாலம்னு சொல்லுவாங்க. இந்த அருவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதிகமான மக்கள் வந்து இங்கே குளிப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, வாங்க உள்ளே போவோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து கார் பார்க்கிங் காசு வாங்குவாங்க முன்னாடியே. உள்ளே கார் பார்க்கிங் காஸ்ட் வந்து 50 ரூபா. நம்ம அந்த ஆர்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா பழைய குற்றாலம் போயிடலாம். இப்போ நம்ம உள்ளக்கு வந்து கார் வந்து பார்க் பண்ணியாச்சு ரோட்டுக்கு மேலேயே. அங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து கார் அலோடு இல்லை, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால இங்கே வெளியவே போட சொல்லிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பக்கம்லாம் கார் பார்க்கிங் இருக்கு பாருங்க, இங்கே வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். ஒரு டிவைடு இருக்குது, இதுக்கு மேலே வந்து கார் வந்து அலோடு இல்லை. மேலே வந்து ரொம்ப வண்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி டிவைடு போட்டு உள்ளே கூட மாட்டாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்தே போயிடலாம், அல்லது ஆட்டோ பிடிச்சி கூட போகலாம். நடக்க முடியலன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி மேலே போய்க்கலாம் ப்ரோ. நாங்கள் வர போங்க. ஸோ ப்ரோ வந்து யூடியூப் வந்து நான் நிறையா ஷார்ட் வீடியோ இதெல்லாம் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் இங்கே இல்லாம். ஸோ என்னோடய பேர் அஸ்ரஃப். நீங்கள் தான் விஷயம் போயிட்டீங்களா? என்னோடய பேர் அஸ்ரஃப். பார்த்துருக்கீங்களா? சரி, ரொம்ப நல்லது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி குற்றாலம் குளிச்சாச்சா? சரி. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரெஜி ஜான் விலாக்ஸ், நானும் நிறையா பார்த்துருக்கேன், சூப்பராக பண்ணுறீங்க. பாய் சொல்லுங்கள். டாட்டா டாட்டா. இப்போ இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி போனோம் அப்படின்னா ஒரு வண்டிக்கு 100 ரூபா. நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கூட போகலாம், அல்லது உங்களால் நடக்க முடியும்னா நடந்து போயிருங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். கொஞ்சம் மேட்டில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நடக்க முடிஞ்சாலே நடந்து போயிருங்க, இல்லைன்னா ஆட்டோ எடுத்துருங்க. ஒரு வண்டியில் 10 பேர் உட்காந்து போகலாம். ஓகே, மேலே நடந்தே வந்தாச்சு. இங்கே மேலேயும் ஆட்டோ நிற்கும். திரும்ப ரிட்டர்ன் போகிறதா இருந்தாலும் நீங்கள் 100 ரூபா கொடுத்து போகலாம். ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 10 பேர் வர்றீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிக்கோங்க. பைக் மட்டும் வந்து மேலே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நல்ல கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இப்போ தான் தீபாவளி முடிஞ்சு மக்கள்லாம் வந்து டூரிஸ்ட் வர்றாங்க, அதனால் வந்து நல்ல செம்ம கூட்டம். இந்த குற்றாலத்தில் நிறையா ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க தமிழ் படங்களில். அருவிலே வந்து இது வந்து ஒரு சரியான அருவி, குளிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதான் பாருங்கள், இதான் வந்து பழைய குற்றாலம். இப்போ தண்ணி வந்து கம்மியாக வருது, அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாமே தண்ணி நிறையா வரும். இப்போ பாருங்கள், அங்கேருந்து தண்ணி வருது, அங்கேருந்து தண்ணி வந்து அப்படியே கீழே வடிஞ்சு இப்படியே போகுது. அதனால் இந்த தீபாவளி முடிஞ்சு மக்கள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்க சுற்றுலா. குற்றாலத்துக்குமே வந்து மக்கள் அதிகமாக வந்திருக்காங்க. இதாங்க பழைய குற்றாலம், எப்படி இருக்குப்பாங்க, நல்லா செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ இந்த அருவியில் வந்து குளித்து நம்ம வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம குளித்து வீடியோ எடுப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன அருவிகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம். இது பழைய குற்றாலம். இந்த குற்றாலத்தில் வந்து நீங்கள் குளிக்கும் போது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே குளிக்கலாம். இப்போ கூட்டமாக இருக்குது, காலையில் மார்னிங் 7 வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நல்லா தாராளமாக ஃப்ரீயாக குளிக்கலாம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே குளிக்கிற கடை வச்சுருக்காங்க. ஸோ நல்லா சாரல் அடிக்குது. இது வந்து ஒரு மிதமான தண்ணி, இப்படி இருக்கும் போது தான் குளிக்கவும் அலோடு இருக்கும். அதிகமான தண்ணி வந்தால் குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஓகே, சூப்பர். டாட்டா டாட்டா டாட்டா. பை பாய். பாய் டாட்டா. இன்னும் அடுத்தடுத்து நிறைய அருவிகள் இருக்குது, நம்ம போய் எல்லா அருவியுமே பார்க்கலாம். நீங்கள் வந்து குரங்கு வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் குற்றாலத்தில். உங்களுடைய பொருள், ஃபோனு எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிங்கிட்டு ஓடிடும். இப்போ நீங்கள் அருவியிலேருந்து இறங்கி கீழே வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது, பெட்டி கடை, டீ கடை, சாப்பாடு, போண்டா எல்லாமே. ஹே தம்பி, குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? ஓகே, நம்ம இப்போ கீழே இறங்கி போகிறோம். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 24 hours வந்து குற்றால அருவியில் வந்து நீங்கள் குளிக்கலாம், உங்களுக்கு அனுமதி இருக்குது. சில ஒருவேளை தண்ணி அதிகமாக வந்தால் அனுமதிக்க மாட்டாங்க, அந்த சமயம் நீங்கள் குளிக்க முடியாது. சொல்லு தம்பி, எவ்வளோ தம்பி? சும்மா சொல்லு. யூடியூப்டா? 50 ரூபாயா? இப்போ வந்து நம்ம 5 அருவி வந்தாச்சு, இங்கே வந்து டோக்கனுக்கு வந்து 50 ரூபா கார் பார்க்கிங்க்கு. இந்த தம்பி, ஹாய் சொல்லுங்கள். டாட்டா. ஆ, நல்லா அழகாக தான் இருக்க. ஓகே, நம்ம கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங்க்கு 50 ரூபா வாங்குறாங்க. அதே போல் சுற்றி கடைகள் வந்து நிறையா இருக்குது. அந்த நீங்கள் ஏதாவது டவுசர் வாங்கணும், டிஷர்ட் அந்த மாதிரி வாங்குறாருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். சாப்பாடு கடைகள், டீ கடைகள் அந்த மாதிரி நிறையா இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்றதுக்கு வித விதமாக வந்து விற்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தேங்காய் விற்கிறாங்க. இது என்னென்ன என்ன தேங்காய்? இது என்னது? தவன். தவன் தவளா? தவன் தவன் மண்ணுக்குள்ள இருக்குமா இது?
நம்ம ஆத்தியம் தவணை தான் ஆரம்பிச்சது அப்படியே தவணை தான் நல்லது நுங்கு தவணை தான் நல்லது இது எவ்வளவுங்கயா 50 ரூபாயா ஒரு பட்டை ஒரு பட்டை 50 ரூபாய் ஆமா நல்லது உடம்புக்கு நல்லது ஒரு பட்டையில எத்தனை பீஸ் வருது ஒரு பட்டையில வந்து 4 கொட்டை 8 பீஸ் வருது 8 பீஸ் ஓகே வாங்க நம்ம ஐந்து அறிவிக்குள்ள போவோம் வாங்க விதவிதமா வடை கடை எல்லாம் இருக்கு கிளைமேட் வந்து நல்லா சூப்பரா இருக்கு அதிகமா வெயில் இல்ல நல்லா மேகம் மூட்டமா இருக்கு ஸ்கூல் லீவுலாம் முடிஞ்சு இங்க வந்து ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு ஐந்தருவிங்கிறது ஒரு அஞ்சு பக்கமா வந்து தண்ணி ஊத்தும் அருவியில அதனால தான் இதுக்கு பேர் ஐந்தருவி வாங்க மேல போவோம் இது வந்து ஆண்கள் பெண்களுக்குன்னு தனித்தனியா இடம் இருக்கு நாம வந்து இப்ப ஆண் பகுதியில போயிட்டு இருக்கோம் அதனால செம்ம கூட்டமா இருக்கு இங்க குளிக்கிறதுக்கு நம்ம கையிலோட எல்லாம் அல்லது டவுசர் போட்டுக்கலாம் ட்ரெஸ் வந்து கட்டுப்பாடு இல்ல நீங்க கையில டவுசர் எந்த வேணா போட்டுக்கலாம் நல்லா கூட்டமா இருக்கு மக்களே மொத்தம் வந்து ஐந்தருவி அப்படிங்கிறது இந்த ஐந்து திசையில இருந்து அருவி கூட்டுது இல்லைங்களா இதுதான் வந்து ஐந்து அருவி தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் நார்மலா வருது இதை விட இன்னும் தண்ணி அதிகமா ஸ்பீடா வரும் அந்த சைடு பெண்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அருவி கூட்டுது இந்த பக்கம் ஆண்கள் சைடு வந்து ஒரு மூணு அருவி கூட்டுது நல்லா கூட்டமா இருக்கு இந்த அருவியில வந்து நீங்க குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கிற சமயத்துல கொஞ்சம் ஒட்டி ஒட்டி நின்று தான் குளிக்கணும் பொருவம் எல்லா அருவிலையும் அப்படிதான் குளிக்கணும் ஆனா இது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மீடியமா தான் வருது இந்த மெயின் அருவியில தான் அதிகமா வரும் அதே போல இந்த பழைய குற்றாலத்துலயும் தண்ணி நிறைய வரும் நல்லா குளிச்சாச்சானே நல்லா குளிச்சோம் சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஒரு 20 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ வாங்க நம்ம இப்போ அடுத்த அருவியை பார்க்கலாம் ஸோ சீசன் டயத்தில் தண்ணி நிறையா வரும் அப்போ வந்து நீங்கள் குளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே குளிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் சீசனு ஸோ குற்றால சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் தான் குற்றால சீசன் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து நவம்பர் மாதம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அருவி வந்து பேரருவி அதாவது மெயின் குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் இது போய் நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு வர்ற முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்க் பண்ணியாச்சு ஏன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் வந்தோம் உள்ளுக்குள்ளே வண்டி நிப்பாட்டுக்கு இடம் இல்லை அதனால் இப்படி வெளியவே வந்து போட்டுக்கோங்க அதான் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ வண்டி பார்க்கிங் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ சீசன் இல்லை ஆனால் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது தீபாவளி முடிஞ்சு அந்த லீவில் வந்து மக்கள் இங்கே வந்து அதிகமாக வந்திருக்காங்க இங்கே முன்னாடி உள்ளக்க வரும்போதே கடைகள் நிறையா இருக்குது இந்த பொம்மை கடைகள் அதே போல் டீ கடை அந்த மாதிரி எல்லா கடைகளுமே இருக்குது பொதுவாக வந்து எல்லா அருவிலையுமே முன்னாடி வந்து கடைகள் இருக்குது அதனால் மக்கள் வந்து பொருள் வாங்குறதோ டீ காப்பி சாப்பிட்றது உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது இங்கே பழக்கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ விதவிதமான பழமாக வச்சுருக்காங்க ஓகே நம்ம மெயின் அருவி கேட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இந்த சைடு வந்து கம்பி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கம்பி கேட்டை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம போய் குளிச்சுக்கலாம் தண்ணி நல்லா நிறையா வருது நல்லா சரியான கூட்டமாக இருக்குது மக்கள் கூட்டம் நல்லா அதிகமாக இருக்குது சீசன் இல்லாத டயத்தில் இவ்வளோ கூட்டம் சீசன்லாம் இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாம் ஒட்டி ஒட்டி தான் போய் நிற்கணும் வேறு வழி இல்லை தண்ணி வந்து இது கொஞ்சம் சுலபமாக தான் வரும் சீசன் டயத்தில் இதை விட இன்னும் அதிகமாக வரும் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் இதை விட இன்னும் தண்ணி அதிகமாக வரும் இந்த அருவிக்கு பேர் மெயின் அருவி நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணியெலாம் சில சமயம் வர்ற தண்ணி ஆளே வந்து இழுத்துட்டு போவோம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வரும் ஸோ இப்போ வந்து நார்மலாக வருது நிறையா தண்ணி வந்துச்சுன்னா மக்கள் குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இங்கே வந்து ஒரு போலீஸ் நின்று எல்லாமே வந்து இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ பாருங்கள் இதுதான் வந்து மெயின் அருவி பெரிய அருவி தண்ணி எப்படி ஓடி எடுத்து பாருங்கள் கீழே ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் இந்த ஒரு பாலம் மாதிரி இருக்கலாம் இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இடையில வந்து ஒரு பாலம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து நின்று நீங்கள் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மேகமாக வேறு இருக்குது பனியாகவும் இருக்குது இப்போ நம்ம வந்திருக்கிற கிளைமேட் வந்து நல்ல கூல் கிளைமேட்லாம் வந்திருக்கோம் நவம்பர் மாதம் மெயின் அருவி வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்துலேயும் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வருது ஓகே வாங்க அடுத்து என்ன அருவி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற அருவி சிற்றருவி வாங்க இது வந்து மலை மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு அரை கிலோமீட்டர் மேலே ஏறி போகணும் அருவி வந்து சின்ன அருவி வந்து நம்ம போய் பார்க்கலாம் அதிகமாக கூட்டம் இருக்காது ஸோ ஃப்ரீயாக குளிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து குளிக்கலாம் இது வந்து அப்படியே மலை மேலே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் மேலே ஏறி போகணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் ஸோ இங்கே கொஞ்ச தூரம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மரம் இருக்கும் இங்கே வந்து இன்னும் வந்து நீங்கள் படிக்கட்டு மேலே போகணும் கரெக்டாக நம்ம இங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது ரொம்ப வயசானாலும் நடக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வர்றது ஸோ மேலே வந்து வயசானவங்களும் வர்றாங்க நடந்து வர்றாங்க மெதுவாக இது வந்து எப்படின்னா ரொம்ப கூட்டம் இருக்காது நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம மேலே வந்து டோக்கன் வாங்கணும் ஒன்று வந்து 6 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா உள்ளக்கு என்ட்ராகிறதுக்கு குளிச்சாலும் சரி சும்மா நீங்கள் போய் பார்த்தாலும் 6 ரூபா கொடுத்தாங்கணும் அருவியை ஒட்டி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக போகணும் இந்த சைடு உள்ளது ஆண்களுக்கு அந்த சைடு உள்ளது பெண்களுக்கு அவ்வளோதான் இதுதான் அருவி இது இப்படி தான் சிட்டருவி வாங்க அப்படி உள்ளே போவோம் இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் வலி ஆனால் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆஹா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா
நல்லா சிங்கிளா தனியா குளிக்கலாம். சோ பாருங்க சிட்டருவில தண்ணி வர்றது எவ்வளவுதான், ஆனா வந்து ரொம்ப கூட்டம் இருக்காது. இந்த ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க. ஒரு மதியான நேரம் வந்தீங்கன்னா இன்னும் ஆளே இருக்காது. தனியா குளிச்சு நல்லா அழகா என்ஜாய் பண்ணலாம். சோ இந்த சிட்டருவில இருந்து வர்ற தண்ணி அப்படியே கீழே போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வர்றதில்ல, ஆள் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வர்றாங்க. அதனால் வந்து லேடிஸுக்கு மட்டுமே தனியாக இருக்குது, அழகாக வந்து சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. அதனால் குளிக்கிறது பாதுகாப்பாக குளிக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு இடம் இது. ஓகே வாங்க போகலாம். ஆனால் இங்கே நீங்கள் மேலே ஏறி வர்றதான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஏறி நடந்து வரணும், அது வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மேலே ஏறி வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம். ஸோ குற்றாலத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற அருவி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புலி அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சின்ன அருவி தான், பாருங்கள் இதுதான் புலி அருவி. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓடை மாதிரி வந்து ஒரு அருவி வரும். நீங்கள் சின்ன குழந்தைகளை கூட்டு வரீங்க அப்படின்னா இந்த அருவியில் நின்று குளிக்கலாம், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கோயில் இருக்குது, அதை ஒட்டி வந்து இங்கே வந்து மக்கள் குளிப்பாங்க. தண்ணி வந்து ரொம்பவுமே கம்மியாக வரும், ஆனால் சீசன் டயத்தில் தண்ணி வந்து நிறையா வரும். ஸோ இப்போ சீசன் இல்லை, அதனால் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணியும் கம்மியாக வருது. பாருங்க இது வந்து ஃபேமிலியோட வர்றீங்க, சின்ன குழந்தைங்களை கூட்டு வர்றீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இந்த வந்து குளிக்கலாம். பின்ன இருக்கு இங்கே குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே, தண்ணி நல்லா வந்து இருக்கு. சுற்றுலா மீன் வந்துருக்காங்க, தீபாவளி எரிச்சு வந்துருக்காங்க, நல்லா பேர் வந்துருக்காங்க. குடும்பத்தோடு வந்தால் இங்கே நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கும், நல்லா சந்தோஷமாக குளிச்சுட்டு போகலாம். நல்லா தண்ணி ஜில்லுன்னு ஐஸாகவும் இருக்கு. பாருங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நின்று குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் குளிக்கலாம். பையில ஸோ குற்றாலத்தில் இருக்கிற அருவிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ முதல்ல பழைய குற்றாலம் போய் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அருவி பார்த்தோம், அப்புறம் மெயின் அருவி, அப்புறம் வந்து சிறு அருவி, அப்புறம் புலி அருவி. மொத்தம் வந்து குற்றாலத்தில் ஐந்து அருவி இருக்குது. இது வந்து மக்கள் எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு அருவி. அடுத்து இன்னும் வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து பணம் கட்டி போனோம்னா அங்கேயும் போய் குளிக்கலாம். சேம் இதே தண்ணி தான், எல்லாமே அதே மலை சாரல், அதே குற்றால தண்ணி தான். ஆனாலும் அது ப்ரைவேட்டுங்கிறது கொஞ்சம் உள்ளே போகும். ப்ரைவேட்டாக நம்ம தனியாக குளிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஃபால்ஸ் போய் வாடகைக்கு காசு கொடுத்து நீங்கள் போய் அதுவும் பார்க்கலாம். நிறையா அந்த மாதிரி ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து நிறையா இருக்குது. குற்றால சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வந்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீர் இருக்கும், நல்லா கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கும், தண்ணீரும் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் நல்லா தாராளமாக சூப்பராக குளிக்கலாம். ஸோ அந்த சீசனில் வாங்க, அதுதான் குற்றால சீசன். மற்றபடி நார்மலாக அடுத்து அதுக்கப்புறமும் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சில சமயம் மழை பெஞ்சுன்னா அதிகமான மழை இருந்ததுன்னா குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் குளிக்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் இருந்துச்சுன்னா குளிக்க அனுமதி இருக்கா, தண்ணி வருதா, இதெல்லாம் வந்து கேட்டுட்டு நீங்கள் குற்றாலம் வாங்க. இங்கே மக்களே ஸோ வந்து நம்ம அப்படியே கிளம்புவோம். குற்றாலத்தில் உள்ள என்னென்ன அருவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே போல் ஒவ்வொரு அருவிக்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பார்க்கிங் சார்ஜ்னு கொடுப்பாங்க. எல்லா வண்டிக்குமே வந்து ஒரு 50 ரூபா மினிமம் காரு, பெரிய வண்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. அதுவே நீங்கள் ஆட்டோவில் வர்றீங்கன்னா பார்க்கிங் காசு கிடையாது, வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அருவிக்கும் போகும்போதுமே கார் பார்க்கிங்க்கு காசு கொடுத்துட்டு தான் போனோம். ஒவ்வொரு பார்க்கிங்க்கும் 50 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு தான் போய் ஒவ்வொரு இடத்துங்களையும் பார்த்தோம். ஓகே இப்போ நம்ம பார்த்த அருவிகள்லேயே வந்து எந்த அருவி வந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா பழைய குற்றாலம் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே சமயம் வந்து கொஞ்சம் அதுவும் ஒட்டி தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் மற்ற மெயின் அருவி ஐந்து அருவியை விட அந்த பழைய குற்றாலம் அருவியில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கலாம். ஒன்று அதை விட நல்லா ஃப்ரீயாக நான் குளிக்கணும், எனக்கு வந்து அருவி பெருசாக இருக்க தேவையில்லை, சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா சிற்றருவின்னு ஒன்று இருக்குது. நம்ம மெயின் ஃபால்ஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா சிற்றருவின்னு இருக்கும். நான் போய் குளிச்சு கூட அங்கே வீடியோ போட்டிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி தான் வரும், ஆனால் அதிகப்படியான கூட்டம் இருக்காது. அதிகபட்சமாக வந்து ஒரு 3 பேர் 4 பேர் அப்படி தான் நிற்பாங்க. நானும் குளிக்கும்போது யாருமே இல்லை, அதுக்கப்புறம் தான் ஒரு 2 பேர் வந்தாங்க. தனியாகவே நான் குளிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். ஓகே நம்பிக்கலே. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.